ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு டாய் பாக்ஸ் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நம்மளோட கிவ்அவே வின்னர்ஸ்க்கு வந்துட்டு நான் கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன பிளான் இருக்குது ஒரு வின்னருக்கு, ஓகேங்களா? இன்னும் நான் கிவ்அவே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலை, இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்குள்ளே வந்துட்டு நான் அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். அதில் எத்தனை வின்னர்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. அந்த வின்னரில் ஒரு வின்னருக்கு வந்துட்டு நான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு பண்ணுவேன். ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த வாட்டி கிவ்அவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்க போகுது, ரொம்ப வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸோட நேம் வந்துட்டு டாய் பாக்ஸுங்க, ஓகேங்களா? இதுக்கு வெளியிலேயே வந்துட்டு அந்த பிக்சர் பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு ஐடியா கிடைக்கும் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து 2 to 4 மெம்பர்ஸ் வரைக்கும் வந்து விளையாடலாம். இது வந்து 5+ ஏஜ் உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த கேமை பொதுவாக நம்ம 4 விதமாக வந்துட்டு விளையாடலாம், ஒரு 2 விதம் மட்டும் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இந்த டாய் கேமோட ரேட் வந்து 525 ருபீஸ், ஓகேங்களா? இது நான் பழனியில் இருக்க அம்மு அப்படின்ற ஒரு மாலில் வந்துட்டு வாங்கினேன். இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்களா? ஓப்பன் பண்ணின உடனே இதுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு கேட்லாக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி நம்ம செட் பண்ணி விளையாடணும், எந்த மாதிரிலாம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே வந்துட்டு 28 ஒயிட் மார்பிள்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 2 ப்ளூ மார்பிள்ஸ் வந்துட்டு இருக்கும், கலர் வந்துட்டு மேபி சேஞ்சஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் 24 ஸ்டிக்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கு. இதே மாதிரி எல்லாமே இருக்கா அப்படின்றத அப்புறமா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜிலுமே வந்துட்டு எப்படி வந்துட்டு விளையாடலாம் அப்படின்ற மாதிரியும், அண்ட் அந்த 4 வே சொன்னேன் இல்லையா, அந்த 4 வே பற்றின டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இதில் கொடுத்துருக்கு. தென் இதே பிராண்டில் வந்துட்டு நிறைய கேம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அதோடய பாக்ஸஸோட பிக்சர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கு. இதில் ஒரு சில கேம்ஸ் வந்துட்டு அந்த கடையில் நான் பார்த்துருந்தேன், நிறைய கேம்ஸ் அந்த கடையில் இல்லை, மேபி சேல் ஆகிருந்திருக்கலாம். இப்போது இந்த கீழே இருக்க ஒவ்வொன்றையுமே வந்துட்டு என்னென்ன எப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த சுருக்கு பை மாதிரி இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு எடுத்து பார்த்தப்ப இதுக்கு உள்ளே வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரியே மார்பிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பட் அவங்க சொன்ன மாதிரியே கலர்ஸ் வந்துட்டு டிஃப்ராக தான் இருக்குது. இது வந்துட்டு பிளாக் கலர் மார்பிள்ஸு, இதுக்கு உள்ள கரெக்டாக 28 மார்பிள்ஸ் வந்து இருந்தது. அடுத்தது இந்த கலர் ஸ்டிக்ஸு, இது வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு வேரி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் 4 கலரில் வந்துட்டு நிறைய ஸ்டிக்ஸ் வந்துட்டு இருந்ததுங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்துட்டு இப்போ நான் எண்ணி பார்த்துட்ருக்கேன். 24 ஸ்டிக்ஸ்னு அந்த பேப்பரில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, பட் 24 ஸ்டிக்ஸ் வந்துட்டு இதில் இல்லை, கம்மியாக தான் இருந்தது. நான் வாங்கும்போதே வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டிக்ஸை அதே இடத்துல நம்ம வச்சுக்கலாம், நம்ம விளையாடும் போது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு பவுல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, பழங்கள்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு பவுல் மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு, பட் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஹோல்ஸ் வழியாக தான் இந்த ஸ்டிக்ஸை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நிற்க வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு பேஸுங்க, இந்த பேஸை நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ வெளியில் எடுத்துட்டேன். ஃபஸ்ட் இதோட பேக் சைட் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு 4 பிளேயர் வந்துட்டு விளையாடலாம் அப்படின்றதுக்காக 1, 2, 3, 4 நம்பர் வந்துட்டு எழுதியிருக்கு. இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு இந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்களேன். இதோட குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இதோ இந்த மாதிரி வந்துட்டு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இப்படி நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இப்போது இதை வந்துட்டு இந்த பேஸில் நம்ம இந்த மாதிரி வச்சு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஹோல் இருக்க இந்த பாத்திரத்தை இதுக்கு மேலே இப்படி வந்துட்டு நம்ம வச்சுக்க போகிறோம். வச்சாச்சுங்களா? இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ட்ராஃபி மாதிரி இருக்கு இல்லையா, இதோ சீரியஸாக ட்ராஃபி மாதிரி தானே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் இந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதோ இந்த மாதிரி இந்த சைடு ஹோல் வழியாக விட்டு அந்த சைடு, இங்கே இங்கே தான் வந்துட்டு வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது, நம்ம இஷ்டப்படி எங்கே வேணுனாலும் வந்துட்டு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபுல்லாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கொச கொசன்னு இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் விளையாடுறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லா கலருமே வந்துட்டு வைக்காமல் ஏதோ 2 கலர் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு, இப்போ எல்லோ அண்ட் ப்ளூ கலர் மட்டும் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு அந்த 2 கலர் மட்டும் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? எல்லா ஸ்டிக்கும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அடுத்து இந்த கோலி குண்டை இந்த ஸ்டிக்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக கோலி குண்டு எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்டிக்ஸ் மேலே இந்த மாதிரி நிற்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்படி அரேஞ்ச் பண்ணும்போதே வந்துட்டு அந்த ஹோல் வழியாக கீழே வந்துட்டு விழுகும். நான் எப்படி விழுகுது அப்படின்றத அப்புறமா வந்துட்டு காமிக்கிறேன்.
இப்போ நான் அந்த ஹோல் வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். தோ இதுதான் வந்துட்டு அந்த ஹோலுங்க. உங்களுக்கு கோலி குண்டு விழுகும்போது இந்த ஹோல் வழியாக தான் வந்துட்டு வெளியில் வரும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்துட்டு நான் கிளியராக காமிக்கிறேன். இப்போ நம்ம கேம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெண்டு பிளேயர் மாதிரி வந்துட்டு விளையாண்டு காமிக்க போகிறேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேயர். நான் வந்து இந்த ஸ்டிக் வந்துட்டு இப்படி எடுக்கிறேன். எடுக்கும்போது ஒரு கோலி குண்டு வந்துட்டு விழுந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு கோலி குண்டு அண்ட் ஒரு ஸ்டிக் வந்துட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன் இல்லையா? அடுத்து பாப்பா வந்துட்டு விளையாட போகிறான். நெக்ஸ்ட் பிளேயர் விளையாடுறதுக்கு முன்னாடி பாப்பா தான் வந்துட்டு ஆக்சுவலாக இதை திருப்பணும். பட் அவளால் திருப்ப முடியாது இல்லையா, அவளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நானே வந்துட்டு திருப்புகிறேன். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறமா தான் செகண்ட் பிளேயர் வந்துட்டு விளையாடணும். ஓகேங்களா? மறுபடியும் செகண்ட் பிளேயர் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ட்ராஃபியை வந்துட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட் பிளேயர் வந்துட்டு விளையாடணும். இதுதான் வந்துட்டு கேம். இந்த மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு நம்ம விளையாடணுங்க. மேபி வந்துட்டு புரியாமல் இருக்கலாம். வீடியோ கண்டினியூவாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ பாப்பா வந்து எடுத்து முடிச்சிட்டா, மறுபடியும் இந்த ட்ராஃபியை தோ இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆகிய நான் வந்துட்டு இப்போ விளையாட போகிறேன். இப்போ நான் விளையாடுறேன் பாருங்களேன். இந்த ப்ளூ ஸ்டிக்கை நான் எடுத்துட்டேன். எந்த குண்டுமே வந்துட்டு கீழே விழுகலை இல்லையா? அடுத்து பாப்பா விளையாட போகிறான். பாப்பா எடுக்கும்போது தோ ரெண்டு கோலி குண்டு வந்துட்டு கீழே விழுந்துருச்சு. ஸோ இதை எடுத்து அவளுக்கு வந்துட்டு இதோ இந்த ஸ்பேஸ் நான் வச்சுக்கிறேன், இதுக்குள்ளே நான் போட்டு வச்சுக்கிறேன். இதே மாதிரியே கடைசி வரைக்கும் நானும் பாப்பாவும் வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு விளையாட போகிறோம். இப்போ நான் டேர்ன் பண்ணும்போது, இந்த ட்ராஃபியை டேர்ன் பண்ணும்போது ஒரு கோலி குண்டு விழுந்துச்சா? ஸோ அந்த கோலி குண்டு வந்துட்டு என்கிட்ட தான் வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டிக் எடுத்தேன், ஒரு கோலி குண்டு விழுந்துச்சு. அடுத்து பாப்பா வந்துட்டு விளையாட போகிறான். அடுத்தடுத்து விளையாடும் போது கண்டிப்பாக அந்த ட்ராஃபியை வந்துட்டு திருப்பணுங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக ட்ராஃபியை வந்துட்டு திருப்பாமலே வந்துட்டு விளையாடுற மாதிரி காமிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு விளையாடும் போது கண்டிப்பாக ட்ராஃபியை வந்துட்டு திருப்புற மாதிரி வந்துட்டு விளையாடுங்க. ஓகேங்களா? திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் விளையாடணும். இப்போ அடுத்தடுத்து வந்துட்டு மாற்றி மாற்றி பாப்பா ஒரு ஸ்டிக் எடுத்தான்னா நான் ஒரு ஸ்டிக் எடுக்கிறேன். எத்தனை கோலி குண்டு வந்துட்டு கலெக்ட் ஆகுது அப்படின்றதான் லாஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்துட்டு விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டிக்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கோலி குண்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக மூணு ஸ்டிக் தான் இருக்குது. இப்போ நான் ஒரு ஸ்டிக் எடுத்துட்டேன். இருக்கிற கோலி குண்டு எல்லாமே வந்துட்டு கீழே விழுந்துருச்சு. இன்னும் ரெண்டு ஸ்டிக் தான் இருக்குது. அதில் ஒரு ஸ்டிக் வந்துட்டு பாப்பா எடுத்துக்குவான் அண்ட் ஒரு ஸ்டிக் வந்துட்டு நான் எடுத்துக்குவேன். அவ்வளோதான், கேம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போ தனித்தனியாக வந்துட்டு எல்லா காயின்ஸையும் நான் தனித்தனியாக வச்சு வந்துட்டு காமிக்கிறேன். அதாவது கோலி குண்டையும் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு வந்துட்டு காமிக்கிறேன். இது என்னோடது, இது வந்துட்டு பாப்பாவோடது. இந்த கோலி குண்டை தான் வந்துட்டு நம்ம எப்போ எண்ணணும். ஓகேங்களா? கோலி குண்டை எண்ணும்போது என்கிட்ட தான் வந்துட்டு அதிக கோலி குண்டு வந்து இருந்தது. ஸோ அதனால் நான் வந்துட்டு அவுட்டு. யார் வந்துட்டு கம்மியான கோலி குண்டு வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு வின். ஓகேங்களா? இப்போ பாப்பா வந்துட்டு வின் ஆகிட்டான். இப்போ வந்து இந்த கோலி குண்டு எப்படி வந்து கீழே விழுகுது அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மேலேருந்து விழுகும்போது அங்கே ஒரு ஹோல் இருக்குங்க. அந்த ஹோல் வழியாக தான் வந்துட்டு நமக்கு வெளியில் வருது. புரியுதுங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேமை நீங்கள் விளையாடும்போது ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்துட்டு ப்ளூ கலர் தான் எடுக்கணும், செகண்ட் பிளேயர் வந்துட்டு எல்லோ கலர் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சு விளையாடலாம். இல்லைனா இந்த கலர் எடுத்தோம் அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ், இந்த கலர் எடுத்தோம் அப்படின்னா கம்மி பாயிண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விளையாடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு நீங்கள் ரூல்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விளையாடலாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நானே வந்துட்டு இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.